Hi friends, welcome to Red Chili's Kitchen. Sailaja Gopalakrishnan. Sunday naale biryani da. Inga veetla biryani illena pasanga kochikiranga. Iniki sasti aaravadha naal soora sammaranam adanaala namba poi biryani oru soora sammaranam pannuvoma adanaala veg biryani danga adhellam kaalan BabyCorn paneer கொஞ்சம் விஜி வெஜிடபிள் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க இதனால எங்கள் வீட்டில் அதனால கொஞ்சம் வெஜிடபிள் கொஞ்சம் நிறையவே சேர்க்குறேன் நான். உங்கள் வீட்டுக்கு எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க வெஜிடபிள் எல்லாமே. நான் கொஞ்சம் நிறையவே சாப்பிடுவோம். நான் வந்து கரெக்டாக வந்து 400 கிராம் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 400 கிராம் ரைஸுக்கு கொஞ்சம் வெஜிடபிளெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டுக்கு எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே ஒரு 50 கிராம் கண்ணா மேலேயே எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது தாளிக்கிறதுக்கு 2 ஏலக்காய். என் பொண்ணு வந்து இன்றைக்கி சிஎம்ஏ கிளாஸ் போயிருக்க கத்தாலேயே அவளுக்கு பிரியாணி சொல்லிட்டேன். ஒருவேளை நான் பண்ணலைன்னு சொன்னால் மட்டும் அவளுக்கு வரும் பாருங்க கோபம். ஐயோயோ புரண்டு புரண்டு அழுவோம். அவளுக்கு நான் ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ விஜி பிரியாணி ஏதோ ஒரு பிரியாணி. அது லஞ்ச் பாக்ஸு நெய்ச்சோறு அது வேறு, இந்த பிரியாணி வேறேவா. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பிரியாணி சொல்லி அமிச்சிட்டு இருக்கா குழந்தைய. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு பிரியாணி கோசம் எதிர்பார்த்துட்டு வந்த குழந்தைய பொங்கல்னு சொல்லி குத்தா பாருங்க. பிரியாணி கிடையாது, சாம்பார் சாப்பாடு கொடுத்தா இன்னைக்கு ஓ வீடு ஃபுல்லா பொறந்து அழுதுட்டாகும். இந்த பாருங்க, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 3 லவங்கம் போட்டிருக்கேன். நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம், சாரி சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் இருந்தால் 2 வெங்காயம் போதும். வெங்காயம் வதக்கிறதுல தான் பிரியாணிக்கு ஹைலைட். பிரியாணி பண்ணும்போது இந்த இடத்துல மட்டும் பொறுமை இழந்துடக்கூடாது. கட்ட சொல்லிட்டேனா தமிழ்ல நீ பொன்னியின் செல்வன் பார்த்து பார்த்து தமிழ் வந்துச்சுல்ல. நான் வந்து பொன்னியின் செல்வன் வந்து அந்த லாங்குவேஜ் சரியாக புரியலைங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தமிழ் லாங்குவேஜ் சுத்தமாக புரியல. அந்த லாங்குவேஜ்க்காகவே திருப்பி திருப்பி 4 வாட்டி பார்த்துட்டேன். அது ஒரு ஒரு வேர்டாக அவங்க சொல்லும் போது நூல்னா என்ன நூல் நினைச்சிருக்காக்க, மாஞ்சா நூலா என்ன நூல்னு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் நூல்னா அது ஒரு என்னது கதை எழுதுறதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்களே அதுக்குதான் நூல்னுவாங்க. நம்ம மாமி நூலுன்னா காத்தாடி நூல் அண்ணா நூல் இங்க என்ன நூல். இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டிருக்கேன். பத்தில என்ன மறுபடியும் தண்ணி ஊற்றும் போது நம்ம செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். நான் வந்து திஷா ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவோம், யார்கிட்ட பார்ட்டி பண்ணிக்கிட்டேன் பார்த்திக்கிட்ட கார்த்திக்கிட்ட நீ வந்து இலங்கைக்கு செல்லி தம்பி கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவா. தலை பத்திரம் உன் தலைக்கு 1000 பொற்காசுகள், உன் தலைன்னும் போது 1000 பொற்காசுகள்னு சொல்றது வரல எனக்கு. ஆ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். பழுத்து மிளகாய் ஒரு 6 மிளகாய் கீழ பக்குவமான மிளகாய் தான். ஆமா ஆமா, பக்குவமான மிளகாய் பழுத்து மிளகாய். இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வச்சிருக்கேன். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி நல்லா வதங்கட்டுங்க, வயசாயிருமதி உங்களுக்கெல்லாம் இப்போ.
சாமி பாட்டு பாடினீங்க. சாமி பாட்டு? ஆமா ஆமா. சரி, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. கோவிந்த போலோ ஹரி கோபாலு போலோ. தோ இந்த கோபாலு கோபின்ற வார்த்தை சொல்லாத கிட்ட கடுப்பாயிடுவேன். ராமா கோபாலு கோபின்ற பாக்கியில சிசிர பாத்து 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 ஒரே கன்ஃபியூஷன் ஆயிட்டு. பாக்கியலட்சுமி கூட வேற, புஷ்பா வேற. புஷ்பா கோபி ஏற்கனவே படம் வருது, நடிச்சால சீரியல் இந்த வெப் சீரியல் பால்வாயின் ஒரு சொல்வா டீ போடுறது சொல்லி சுயல்ல சுயல் கிடையாது. இல்ல 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 சுரல் சுரல் இல்லப்பா, அது கிடையாதுப்பா, வேற அது சுரல் படம் தான் அது. ஹலோ லைனா சாவடிச்சுனே இருப்பான் போலீஸ்காரங்க. இப்போ பாருங்க, ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு மூணு கேரட்டு காய். நாங்கள் நிறைய சேர்ப்போங்க, காய் நிறைய நாங்கள் சாப்பிட்றதுனால நான் காய் நிறைய சேர்த்துருக்கேன். இல்லாதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். பேபிகார்ன் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக அப்படியே போட்டு. இதுதான்ப்பா சிக்கன் பிரியாணி நினச்சி சாப்பிட்டுக்கணும் நிறைய நண்பர்களே. காளான் காளான் வந்து ஒரு பேக்கெட் போட்டாச்சு. பன்னீர் மட்டும் 100 கிராம் எடுத்திருக்கேன். பிரியாணி கட் பண்ணிருக்கேன். பிரியாணி இல்ல மட்டன் பிரியாணி ஃபில்லே சாப்பிடுங்க. இது நான் தம் போடல, ஒரே வாட்டி ஒரு கைப்பிடி புதினா தயிர் ஒரு அரை கப்பு தயிர் விடுறேன். நான் இதே கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக ரைஸ் எடுத்திருக்கேங்க. எந்தெந்த கப்பா? இந்த கப்பு ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த கப்பு நாலு கப்பு இருக்கு வீட்டில், நீ அதே கப்பு நினச்சிக்காதீங்க, காலி கப் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம காரம் பார்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். நான் தக்காளி நாடு தக்காளி போட்டு இருக்கிறதுனால நான் லெமன் ஜூஸும் சேர்க்கலைங்க. இப்போ அப்போதான் அரிசி ஒட்டாமல் வரும், கொஞ்சம் சேர்த்துக்குப்பா, அப்பதான் ரைஸ் ஒட்டாம இருக்கும். இதுலயே தண்ணி இருக்கு நிறையவே, நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உப்பு செக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும். காளானு சின்ன சின்னதாக கட் பண்ணி போடாதீங்க, இந்த மாதிரி பெருசாக இருந்தால் ரெண்டாக பொழந்து போடுங்க. இந்த பாருங்க ரெண்டாக கட் பண்ணி போடுங்க. போடு போடு போடுது, நீ எல்லாம் போட்டு. இந்த மாதிரி ரெண்டாக போட்டுக்கோங்க. நாட்டுக்கு நம்ம டென்ஷனாக உட்காந்துருக்கேன் பிரியாணி கோசம். நீ என்னடா போட்டது வெஜிடபிள் பிரியாணி, இதுலேயும் வந்து சொதப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க, வெறுப்பாயிடாது கடுப்பு ஏற்றுறவங்க. இல்லை அவங்க பொழந்துக்காட்ட கொஞ்சம் சொல்லுங்க அப்பு. நாட்கள் வந்து வெளில போயிடுமா சுசின்றதுனால? இல்லைப்பா, இன்னும் உப்பு கம்மியாக போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு. கரெக்டாக இருக்குதுப்பா, இப்போ காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுப்பா. நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லை, இன்னொருத்தவங்களும் சாப்பிட்ணும். ஆமாம், ஒரு ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க. ஆமாம், நம்ம சாப்பிட்றதுக்காக தமிழ் ஏதாவது ஒன்று பண்ணி கார சாரமாக ஏற்றி விட்ட வச்சுக்கோ. கொஞ்சமாக உப்பு கொள்ளலாம். இந்த மிளகா சாப்பிட்டா அவங்க என்ன வாங்கினே தெரியல. இல்லை இல்லை, கொஞ்சம் காரம் கம்மி தான் அந்த மிளகா. இப்போ பாருங்க நான் சொன்ன பார்த்தீங்களா கிண்ணம், இந்த பார்த்தீங்களா. ஆமாம், நாலு கிண்ணம் வச்சுருக்கேன். இதே மாதிரி இதை அள வச்சு ஊற்ற முடியாது, ஏற்கனவே நானும் அளந்து வச்சுட்டேன். தண்ணி சுடுதண்ணி ஊற்றுனோம்னா நம்ம சட்னி ரெடி ஆகிடுங்க ரைஸ், அதனால தான் சுடுதண்ணி ஊற்றிருக்கிறது. இப்போது நம்ம லெமன் ஜூஸ் கூட பாருங்க, விதை வேண்டாம், விதை போடாதீங்க, கசப்புத்தனம் வந்துடும். கொட்டை எடுத்துருங்க. இவர் சொல்ற இங்கிலீஷ்ல நான் சொல்லுங்க, நான் அழகா சொன்னேன், எடுத்துருங்க. லெமன் வேற எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம
போன வாரம் எங்க பொண்ணு கையில கொடுத்தா பிரியாணி ரைஸ் நல்லா பிசைஞ்சு கை பண்ணி கொடுத்தா மட்டன் பிரியாணி நொந்துட்டேன். என்ன ரைஸ் இது சுத்தமா அவளுக்கு சமைக்கவே தெரியலங்க. என்ன கூட சமைக்க சமையல் பழக்கமே வரமாட்டேங்க. என்னத்தான் பண்ண போறேன்னு தெரியல. என்ன பண்றது, ரெண்டு கிளாஸ் முடியல, அதனால படிக்கிறதுக்கு டைம் பார்த்தல. மாமியார் வீட்டுக்கு போனா என்னால படிச்ச, அதனால நான் சமையல் கத்துக்கணும்னு ஒத்துப்பாங்களா? சொல்லுங்க. அங்க வந்துருவாங்க, அப்பனை கூட்டிட்டு உட்கார வச்சிருவாங்க. ஆமா, ஜெயில போனங்க சார். அவங்க அப்பனை சமையல் சமையல் கத்து கொடுக்க சொல்ல போறாங்க சார். அவன் மாட்டினோம் கேதின்னா போதும், அது பார்த்து போகும். இழுச்சவாயினா பையன் எப்படி கட்டினியா, அதே போல அவனையும் பார்த்து கட்டி வச்சு. இழுச்சவாயாம போய் சொல்லாம சொல்லுங்க மாமா. ஓ, ஊரே ஊரே சொல்லுது பா. யாரு நீ இழுச்சவாயன்னு சொன்ன ஊர் சொன்னாது நல்லா நான் என்கிட்ட சொல்ல சொல்ல நீ இழுச்சவாயா கட்டேன்னு சொல்லிட்டு ஊரே ஒத்துக்குச்சு. மத்துக்காமல இருந்து மெசேஜ் வந்துச்சு பாரு. ஆமா ஆமா, அந்த அவங்க நேம் வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இதே கலர் போதும்னு தோணுது, அதனால நான் சேர்க்கல. மஞ்சள் பொடி வேணும், மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் பொடி எதுவுமே சேர்க்கலங்க, இதே போதும். இன்னும் நம்ம நெய் விடலை. நம்ம தலை யாரு? நெய் அஜித். நம்ம தலை யாரா? அஜித். அது நெய் தான் அஜித். அஜித் கிடையாது. தளபதி சொல்லு, ஸ்பூன் வந்துடும். எப்பயே ஏஞ்சி வந்துருவோம். ஒரு ஸ்பூன், 1.5 டீஸ்பூன் நெய். நெய் போட்டாலே சமையல் சமையல். எனக்கு ஒரு மாசத்துக்கு 1.5 கிலோ நெய் காலி ஆகுதுங்க. எங்க இது குறைக்கிறதுக்கு எங்களால முடியல, எங்க உடம்பு குறைக்கிறதுக்கும் முடியல. ஷூரா எனக்கு 1.5 கிலோ. அடுத்த 5ஆம் தேதி போய் 1.5 கிலோ வாங்கினா, அடுத்த 5ஆம் தேதிக்கு போய் 1.5 கிலோ வாங்கணும். அந்த தூக்கு கழுவி எடுத்துட்டு போய் வாங்குவேன். அந்த பையன் கரெக்டா ஒரு மாசம் ஆயிடுச்சுக்கா. நீங்க யாரும் கரெக்டா நான் போன உடனே 1.5 கிலோ தூக்கு தானே கைதுன்னு கேக்குறான். கரெக்டா 1.5 கிலோ ஷூரா. எங்க கடைக்கு ஏத்தா போல இருக்குதுங்க. ராகவேந்திர கோயில் பக்கத்துல அங்கதான் வடிவடி அம்மன் நெய் கடைன்னு ரொம்ப ஃபேமஸ். வேற எந்த நெய்யும் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த நெய் செட் ஆயிடுச்சுங்க. இப்ப பாருங்க, டாப் முடியலாம். நம்ம பிரியாணி, காளான், பேபி கார்ன், மஷ்ரூம். மஷ்ரூம் காளானா மஷ்ரூம் தானே மாமா? ஏமாமா நடுவுல குட்டை கலப்பி விடுறீங்க நீங்க. பா, வெஜிடபிள் மஷ்ரூம், பேபி கார்ன், பன்னீர் பிரியாணி ரெடி. அதுக்குள்ள ரெடி ஆகுது. நான் மொட்டமா இல்ல துணிக்காய் போட்டு வந்தா எங்க வீட்டுக்கு ரைத்தா ரெடி பண்ணிடுவார். இப்போ குக்கர் வெயிட்டர் போட்டு போயிடலாம். மாமா ரைத்தா ரெடி பண்ணுங்க. அது சுத்தணும், அப்பதான் நான் கிளம்ப போக முடியும். விசில சுத்து ஹைஜீனிக்கா. எங்க வீட்டுக்கு ரைத்தாக்கு 2 வெள்ளரிக்காய் 2 வெங்காயம் கொடுத்துட்டோம்னா உக்காஞ்சி ஓரமா. இப்போ பாருங்க, தயிர் பச்சரிக்கி, கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு, கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்க, எங்கள் வீட்டில் கட் பண்ணி கொடுக்க சொன்னால் இந்த மாதிரி கட் பண்ணி தருவார். இதுக்காக தான் அவர் கையில் கொடுத்துரு. வெங்காயம் பாருங்கள், வீட்டில் கடித்த அடிமைகள் மிக அற்புதமானவர்கள். ஆமாம் ஆமாம், எல்லாம் இதில் சேர்த்துடலாம். வெள்ளரிக்காய் பிடிச்சவங்க போட்டுக்கோங்க, பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெறும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இதில் மாதுளம் சேர்த்துப்போம், ஆப்பிள் சேர்த்துப்போம், கிரேப்ஸ் சேர்த்துப்போம். முள்ளங்கி சேர்த்தா செம்ம டேஸ்ட். சூப்பர். ஆமாம், முள்ளங்கி செம்மையாக இருக்குங்க. முள்ளங்கி வந்து நெய்ஸாக இதே மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்தா சூப்பராக இருக்கும். முள்ளங்கி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் சேர்த்துக்கலாம், அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் போது சில பேர் சாப்பிட மாட்டாங்க. முள்ளங்கி அற்புதங்க. இந்த பாருங்கள், நாங்கள் வறுத்த சீரகத்தை ஒரு கால் இருக்கும். சாட் மசாலா வேணுன்றவங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நான் சாட் மசாலா இப்போ சேர்க்க மாட்டேன். இது வந்து ஒரு அப்பளம் பொறிச்சிட்டு அப்பளத்து மேல போட்டு அப்படியே மேல சாட் மசாலா பல பல பழம் தூவிட்டு அப்படியே வச்சு கடிச்சு சாப்பிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் முடிஞ்சிடும். சூப்பரா இருக்கும் பாருங்க.
ஒரு ஒரு டிஷில் ஓராயிரம் கதையை சொல்கிறா. இப்போ பாருங்க, இது குக்கரு ரெண்டு விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிட்டாங்க. மூணாவது விசில் வரத்துக்கு முன்னாடியே அதே குக்கர் கொஞ்சம் கூல் ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம ரைத்தா இதில் சேர்த்து கோக் கொடுக்கலாம். கோக்கா கூல் ஆகுது. பன்னீர் சோடா குடிப்பியா? என்னப்பா வாங்கலை? பன்னீர் சோடா எனக்கு டெய்லி இது இந்த சோடா பைத்தியம் வச்சுங்க. இது டெய் கரெக்டாக இது ஒரு டைம் 12:12 ஆயிடுச்சுன்னா கடை கடைக்கிட்ட போவோமா, அங்கே போகும்போது அந்த வெயில் உள்ள சோடா ஆம்பளை சோடா பன்னீர் சோடா கோழி சோடா தான் மேடம் குடிக்கிறாங்க. ரொம்ப விஷ்டாக பேசுகிறாருங்க அவர். பாருங்க ரைட்டா கலந்தாச்சு வச்சாச்சு. நான் இப்போ கொஞ்சமாக தயிர் சாப்பிட கூட கலந்துருக்கேங்க, ஏன்னா ரொம்ப மசாலா ஐட்டமும் சாப்பிட முடியல. கொஞ்சமாக அந்த வெஜிடபிள் ரைஸ் எடுத்தால் கொஞ்சமாக ரைத்தா சரி ரைஸ் தயிர் சாப்பாடுப்பா. என்ன ரைத்தான்ற பக்கத்தில் ஆயித்தான்ற சாப்பாடு நல்லா பழைய வேஜி வேறு வேக வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பால் விட்டுருக்கேன் பாருங்கள். தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் பழையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தள்ளத தள்ளத அப்படியே பண்ணிக்கின்னு குஜி குஜா அப்படியே அல்வா எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குழைவா. எனக்கு வந்து இந்த மாதிரி குழஞ்சி போயிருந்தால் தயிர் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஊறுகாய் வச்சுக்கின்னு அது தக்காளி ஊறுகாய் ஒன்று இருக்குது. பழுத்து தக்காளி பழுத்து மிளகாவும் தக்காளி போட்டு ஊறுகாய் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அது தொட்டு சாப்பிட்டா சூப்பராக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தயிர் சாப்பாடு ரெடி. இப்போ வேணும்னா நீங்கள் கடுகு காஞ்சி மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். நான் இப்படியே சாப்பிட்டுட்டு போகிறேன். ஆமாம் அப்படியே சாப்பிட்டுட்டு வாங்க. ஓ ரைத்தாவும் தயிர் பச்சடி ரெடி. இந்த பக்கம் குக்கர் வெயிட்ரு குளிருச்சேன்னா நம்மளுக்கு பிரியாணி ரெடி. நம்ம ஓரமாக போய் உக்காந்துக்கலாம் வாங்க. நான் மேலே போயிட்டு வரேன், அவர் கீழே இருக்கட்டும். பாருங்க குக்கர் வெயிட்ரு நார்மலாகிடுச்சு. ப்ரெஷரு குக்கர் பண்ணா காய் எல்லாம் மேல வந்து வயசு எல்லாம் கீழே போயிடும். தம் போட்டா எல்லாம் கீழே போயிடும், மேல வரும் வயசு வருஷம். நம்மளோட பன்னீர் காளான் பிரியாணி ரெடி ரெடி ரெடி. சூடோடு இருக்கும்போது கலராதுங்க, கொஞ்சம் ஆற விட்டு கலரிக்கலாம். இப்போ நான் பேக்கிங் போட்டுற பாருங்கள். சுட சுட நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன். வாங்க நான் என்னென்ன வைக்கிறேன் மட்டும் பாருங்கள். ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் கொஞ்சமாக வத்தல் சந்தேஷ் ஸ்பெஷலுக்கு. இது நான் கத்திரிக்காய் மசாலா வீடியோ எடுத்துருக்கேங்க, நாளைக்கு உங்களுக்கு மண்டே அப்லோட் ஆகும். செம்மையாக இருந்ததுங்க. நான் கத்திரிக்காய் மசாலா வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். தயிர் பச்சடி தயிர் சாப்பாடு இந்த பக்கம் பழுத்து மிளகா தக்காளி போட்டு ஒரு ஊறுகாய். இது நான் பண்ணி கிட்டக்கிட்ட வந்து 6 மாதம் மேலே ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டு பாருங்க. அடிச்சிக்கவே முடியாது, அதே காது அடிச்சிக்கும். சண்டே ஸ்பெஷல் வெஜ்ஜி பிரியாணி தயிர் சாப்பாடு கத்திரிக்காய் மசாலா ரைத்தா வெள்ளரிக்காய் ரைத்தா வத்தல் தக்காளி ஊறுகாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் முடிஞ்சிச்சு. பாய்.